அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெந்தயக்கீரை எல்லோரும் விதைப்போம், ஆனால் அதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. கீரை வளர்ந்த உடனே பார்த்தோன்னா இந்த மாதிரி வேர்வைகள் நோய் வந்து இறந்து போயிடும். அதுக்கான ஒரு டிப்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உன்னோட உங்களோட மொபைலுக்கு வரும். வெந்தயக்கீரை எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். வெந்தயக்கீரை விதைக்கும் போது, வெந்தயக்கீரைன்னு இல்லை எல்லா கீரையும் விதைக்கும் போது பார்த்தோன்னா இந்த மாதிரி வேர்வைகள் நோய் ஏற்படும். பொதுவாக வெந்தயக்கீரையில் அதிகமாகவே ஏற்படும். அதை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ். நானும் இந்த மாதிரி தாங்க ரொம்ப நாளாக விதைச்சிட்ருக்கேன். விதைச்சதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வேர்வைகள் நோய் ஏற்பட்டுடும். பாருங்கள், கண்டிப்பாக தெரியும். இந்த மாதிரி வேர்வைகள் நோய் ஏற்படாமல் இருக்கிறதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் என்னென்னா, டிப்ஸ்லாம் இல்லை, நம்ம ஃபாலோ பண்ணுற மெத்தடை கொஞ்சம் முறையாக ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி வேர்வைகள் நோய் இல்லாமல் பண்ணலாம். ஸோ நானே ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்பேன், வெந்தயக்கீரை எப்படி விதைக்கிட்டு அதை தண்ணியில் ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் விதைச்சிங்கன்னா சீக்கிரம் முளைச்சி வந்துடும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ட்ரைகோடெர்மா விரிடி போட்டு இது பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா வேர்வைகள் நோய் வராமல் இருக்கும். வேப்பம் புண்ணாக்கு போடுறதுனால வேர்வைகள் நோய் வராமல் இருக்கும் அப்படின்னு நினச்சி நானும் எல்லா கலவையும் கலந்து பார்த்துருக்கேன். ஆனால் என்ன போட்டாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியே வளர்ந்துட்டே தான் இருக்குது, வேர்வைகள் நோய் வந்துகிட்டே தான் இருக்கும். இதை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு வழி, ஒரே ஒரு வழி என்னென்னா, நம்ம ஊற வச்சு போடுறோம். டெய்லி ஒரு நாள் முன்னாடி ஊற வச்சு தான் போட்டிருப்போம். ஆனால் அந்த மாதிரி போடாமல் விதையை அப்படியே போடுங்க, காஞ்ச விதையை அப்படியே தூவி விடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இவ்வளோ கிட்ட கிட்ட தூவக்கூடாது. விதைக்கிற விதையை ரொம்ப தூர தூரமாக விதைக்கணும். இந்த மாதிரி கிட்ட கிட்ட இடைவெளி இல்லாமல் முளைச்சிச்சின்னா இதனோட ஊட்டச்சத்துக்கு பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை ஏற்படும். அதனால் முக்கியமாக வேர்வைகள் நோய் ஏற்படும். இந்த மாதிரி விதைக்கிறது ரொம்ப தப்புங்க. ரொம்ப இடைவெளி, இங்கே ஒரு செடி இங்கே ஒரு செடி, கொஞ்சம் தூரம் இருக்கிற மாதிரி விதைச்சிங்கன்னா சூப்பராக வளருங்க. இந்த ஒரு மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வெந்தயக்கீரை இந்த மாதிரி வேர்வைகள் நோய் இருந்துச்சுன்னா அதை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு சிம்பிள் மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களோட வேர்வைகள் நோயை கட்டுப்படுத்தலாம். இங்கே பாருங்கள், எங்களோட செடி நிறைய டேமேஜ் ஆகிடுச்சு. விதைச்ச செடி மொத்தமே இந்த மாதிரி வேர்வைகள் நோய் வந்துடுச்சு. உங்களுக்கு தெரியும், காஞ்சே போயிடுச்சு சிலதெல்லாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி கொஞ்சம் இடைவெளி விட்டு கேப் ரொம்ப இருக்கிற மாதிரி விதைச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும். பாருங்கள் எப்படி கருகி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேர்லாம் போயிடுச்சு, இந்த மாதிரி கருகிடும். வேரும் பார்த்திங்கன்னா உள்ளே ஒன்றுமே இருக்காது. இங்கே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தெரியும் வேர் எப்படி அழுகிருக்குன்னு பாருங்கள். இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன், இடைவெளி அதிகமாக இருக்கணுங்க. இடைவெளி அதிகமாக விட்டு விதைச்சிங்கன்னா வெந்தயக்கீரை நல்லா வளரும். இந்த மாதிரி மாடி தோட்டத்துக்கான டிப்ஸ் நிறைய எங்கள் சேனலில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களோட வீட்லேயும் இந்த மாதிரி வெந்தயக்கீரை நிறைய டேமேஜ் ஆகிருந்தா அவங்களும் அதை பாதுகாக்கிறதுக்கான சூப்பரான வழி நான் சொல்லியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வெந்தயக்கீரை வளர்த்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறோம், பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.